வணக்கம். அகத்தியரின் வழிபாடல். இன்று முருகன் பற்றி பாடல். தியானம் எனும் சிகரத்தின் உச்சியில் அமர்ந்து ஞான ஒளியை வைத்திருக்கும் தியான தேவதையான வேல்முருகனின் ஞான ஒளியை உள்ளம் பொங்க அருகில் நிற்கும் பல கோடி தேவர்களும் வணங்கும் தேவதை நீ அல்லவோ முருகா? ஞானத்தின் பொருளை பிரம்மனிடம் கேள்வியாய் கேட்டு தேவருக்கு தேவனான பிரம்மனியே சிறையினில் அடைத்து கேள்விக்கு பதிலை தானே தந்தேன் செவியில் அருளிய தேவன் நீ அன்றோ முருகா? செந்தமிழை முற்றிய நாவினில் உலகத்துக்கு பெருகிய அவ்வை அம்மைக்கு தமிழ் சங்கத்தை நிலநாட்ட அருள் புரிந்த தேவன் அல்லவோ நீ முருகா? அகர உதர மகர எழுத்தினையும் அதன் உடன் சேர்த்து அகராதி எனும் தமிழ் செல்வத்தையும் அகஸ்திய மகாமுனிக்கு அருளிய நீ தேவனல்லவோ முருகா? உன் பாதத்தில் செந்தமிழ் நூலை வைத்து உன் அருளை அதில் பிணைத்து புனிதமான நூலதனை முருகன் என்றே நினைத்து கண்களிலும் அடக்கத்துடன் கும்பிட்டு அத்தகைய நூலதையின் என் வாயால் ஓத வைத்து ஊராரின் கண் துடைத்து கவலைகளை போக்கி கனமேனு ஒளினால் கண்விழிக்க செய்து நலமதனை ஞான ஒளியால் பிறருக்கு தரும் நற்பாகியம் எனக்கல்லவோ முருகா என்று கஜராஜ் சுவாமிகள் பாடியது. வணக்கம்.